ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயன் ஜேம்ஸ் உங்களை இன்னொரு எபிசோடில் வரவேற்கிறேன். இந்த எபிசோடில் பட்ஜெட் கிங் மொபைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம், அல்லது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம இப்போ முதலாக ஒரு ஃபோன் வாங்க போகிறோம். ஆனால் நம்மளோட பட்ஜெட் வந்து 5500-6500. ஸோ நம்ம எந்த மாதிரியான ஃபோனை செலக்ட் பண்ணோம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பட்ஜெட்டில் எந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதில் மூணு மொபைல்ஸை பற்றி சொல்ல போகிறேன். மூணுமே 2GB 32GB வேரியண்ட் பற்றி, அதாவது 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் 5500 வந்து Redmi 7A. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா Realme C2 6000 ரூபாய். மூணாவது நம்ம பார்த்தாச்சுன்னா Redmi 8 6500 ரூபாய். இந்த மூணு ஃபோனோடையும் ஓவர்வியூஸ் அவுட்லைன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ப நம்ம எந்த மொபைலை சூஸ் பண்ணுவோம்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லணும். முதல்ல இந்த மூணு ஃபோனோடையும் டிஸ்பிளே அல்லது ஃப்ரண்ட் லுக்கை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து Redmi 7A 5.4 inch HD+ ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா மேலேயும் கீழேயும் திக்கான பீசல்ஸ் இருக்குது. ரெண்டாவதாக வந்து நம்ம Realme 6 2 வந்து 6.1 HD+ டியூ ட்ராப் நோச்சோட ஒரு டிஸ்பிளே தராங்க, பெரிய டிஸ்பிளே. அதே மாதிரி தான் Redmi 8A 6.2 inch கொஞ்சம் கூட பெரிய டிஸ்பிளே, அதே டியூ ட்ராப் நோச்சோட நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனால் வருது. இந்த மூணோடைய ஃப்ரண்ட் டிஸ்பிளே உங்களுக்கு இப்போ பார்க்க முடியும். பேக் சைட் டிசைன், பேக் சைடில் இந்த ஃபோனோட லுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மூணு ஃபோனுமே பிளாஸ்டிக் பில்ட் ஆகும். 7A பிளாஸ்டிக் யூனிபாடி ஃப்ளாஷ் ப்ரூஃப். Realme C2 வந்து டைமண்ட் கட் டிசைனோட வருது. இது கொஞ்சம் கூட ப்ரீமியமாக ரிச்சாக லுக்கு கொடுக்கும். அதே இது Redmi 8A வந்து ஓரா டிசைன், ஆனால் ஃப்ளாஷ் ப்ரூஃப். இதில் ரெண்டு ரெட்மி ஃபோன்லேயும் ஃப்ளாஷ் ப்ரூஃப், கொஞ்சம் தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா அது வந்து பாதுகாக்கும்னு கம்பெனி சொல்கிறாங்க. அதுக்கான கோட்டிங்கை அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா கேமரா. கேமரான்னு பார்த்தீங்கன்னா Redmi 7A வந்து 12MP கேமரா கொடுக்குறாங்க. Realme C2 வந்து 13+2 டுவல் கேமரா கொடுக்கு, ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க பின்னாடி. Redmi 8A வந்து 12MP சிங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கூட ஃபோட்டோஸ், பொக்கே ஃபோட்டோஸ் வந்து Realme C2 கொஞ்சம் கூட பெட்டராக கொடுக்க முடியும். இதே இது ஃப்ரண்ட் கேமராவை பார்க்கும்போது Redmi 7A Realme C2 5MP கேமரா கொடுக்குறாங்க. Redmi 8A வந்து 8MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ செல்ஃபி டிபார்ட்மெண்ட்டில் Redmi 8A வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, அடுத்ததாக நம்ம ப்ராசஸரை பார்க்க போகிறோம். என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனால் ப்ராசஸர் பெரிய அளவு அவங்களால் கொடுக்க முடியாது. இருந்தாலும் Redmi ரெண்டு ஃபோனுமே Snapdragon 439 ப்ராசஸை யூஸ் பண்ணுறாங்க. அதே இது Realme C2 வந்து மீடியாடெக் P2012 பவர் ஆகுது. ஆனால் Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா Redmi 8A வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா அதோடய GPU வந்து கொஞ்சம் கூட பவர்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஐந்தாவது வந்து பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். Redmi 7A Realme C2 வந்து 4000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் Redmi 8A வந்து 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அப்போ வெயிட்டே பார்த்தீங்கன்னா Redmi 7A 165 கிராம், Realme C2 வந்து 166 கிராம், Redmi 8A வந்து 188 கிராம். ஏன்னா அந்த 1000mAh பேட்டரி கூட கொடுக்கறனால அந்த வெயிட் வந்து கூட இருக்குது. இந்த மூணு ஃபோன்லையுமே ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, வோல்டி சப்போர்ட் பண்ணும், டெடிக்கேட்டட் ஸ்லிம் ஷாட் இருக்குது. அடுத்தாக வாரண்டியை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா Redmi 7A வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. Realme C2 Redmi 8A வந்து ஒவ்வொரு வருஷம் வாரண்டி தான் கொடுக்குறாங்க. அடுத்ததாக Redmi 8A வந்து Type-C போர்ட்டு, 18 வாட்ஸு ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியோடு கொடுக்குறாங்க. அது சார்ஜர் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். சார்ஜர் ஒன்று நம்ம தனியாக வாங்க, ஆனால் வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் உண்டு அதில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்த போகிறோம், நீங்கள் சொல்லுங்கள்
5500 ரூபாய்க்கு கொஞ்சம் டிஸ்பிளே பரவாயில்ல, 2 வருஷம் வேரண்டியோட ரெட்மி 7 வாங்குவீங்களா, இல்லை 6000 ரூபாய்க்கு கொஞ்சம் ப்ரீமியமாக லுக் கொடுக்குற ரெண்டு பேக் சைடு 2 கேமரா உள்ள ரியல்மி C2 வாங்குவீங்களா, இல்லை 6500 ரூபாய்க்கு 5000 mAh பேட்டரியோட கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமராவுடன் ரெட்மி 8 வாங்குவீங்களா? தயவுஜி கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தந்துகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.